ஸோ கைஸ் இப்போ போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். 1500 ரூபா வாங்க நார்மலாக கவர்மெண்ட் பே பண்ணுறது, பட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, லீவ் டேஸ்ன்றதுனால எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகுமா அது என்னன்னு தெரியல, போய் தான் பேசணும். புரியலம்மாப்பா தெரில, நான் பார்க்கல போப்போம். ஸோ கைஸ் நம்ம எடுத்துகிட்டு வர ஹெல்மெட், பேக்கு, லக்கேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது போல் ஒரு இடத்துல சேஃப்டியாக நம்ம வந்து வச்சுட்டு போயிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வர ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைவ் ஃபுட்டேஜ் தான். லைவ் ஃபுட்டேஜ் தான் சொல்கிறத விட வாய்ஸ் ஓவர் எதுவுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். லைவாக நம்ம என்ன பேசணுமோ அந்த கண்டென்ட்டை தான் வந்து அப்படியே நான் வந்து இதில் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மக்களே நம்ம வந்து ஒகேனக்கல் இதில் என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா போட் ரைட் போகிறோம். ஸோ போட்டுக்கு வந்து மொத்தமே 1500 ரூபாச்சு. இவர் தான் நம்மளோட கைடு. ஆனால் அவங்க பேர் என்னன்னா விஜயகுமார். விஜயகுமார் தான் நம்மளோட கைடு. இவர் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாரு. உங்களுக்கு இதே ஊரா? இதே ஊர் தான். மேலே தூக்க அதுக்கப்புறம் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, எக்கச்சக்க போட் இருக்குது. அதுவும் லைஃப் ஜாக்கெட் இருக்கு, லைஃப் ஜாக்கெட் நீச்சல் தெரியலன்னு எடுத்து போட்டுக்கலாம். உனக்கு லைஃப் ஜாக்கெட் தேவையில்லடா. எனக்கு தேவையில்லை, எனக்கு நீச்சல் தெரியும். தெரிந்தாலும் தெரியாது, போட்டாக வேண்டும். ஒரு 5 பேக் தூக்கி போடுங்கள். ரெட் கலர்ல இருக்கு, ப்ளூ கலர் இருக்கா? ப்ளூ கலர் இருந்தாங்க. எத்தனை? இன்னும் ஒன்று மட்டும் எடுங்க. ஓகே, எப்படியெல்லாம் போடுங்க. ஓ மை காட், எத்தனை பேர் இங்கே நில்லுங்க. ஆ, அவர் இங்கே நிற்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு போட்டுக்கு 2 பேர் தான் அலௌடு. 2 பேரும் 3 பேரும்னு தெரியல, 3 பேர் தான் அலௌடு நினைக்கிறேன். 2 போட்டில் போகிறேன்னு நினைக்கிறேன். தண்ணி சூப்பராக இருக்குது. இன்னும் உள்ளே எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் அங்கே போய்ட்டு தான் வியூ பாயிண்ட்லாம் பார்க்கணும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒகேனக்கல். ஒகேனக்கல்லேருந்து இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அது ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு போயிடுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஒகேனக்கலோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒகேனக்கலுக்கு முத முறையாக வந்திருக்கேன். போட் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காரு. போட் ரைடு நான் இது வரைக்குமே போனது கிடையாது. பிஆர் மக்களுக்கு இது வரைக்குமே நான் போட் ரைடு போனதே இல்லை. இது ஆக்சுவலாக ப்ரீ பிளான் ஆக்டிவிட்டி தான், முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணது தான். ஆனால் இப்போ வந்து 2 மாதத்துக்கு ரொம்ப லேட் ஆகி வந்துருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுத்திங்க பாரு. நாயெல்லாம் கூப்பிட்டு இப்படிதான் போகணும், 2 கிலோமீட்டர் போகணுமா? ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்க போதுங்க சத்தியமாக. ஸோ இது எப்போ போகணும்னு சொல்லி நானும் 3 மாதத்துக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ போகிறோம், அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம வழி நேரத்துக்கு போகிற எங்கே இருக்காருன்னு தெரியல. ரோட்டில் வேலை செய்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பார்க்குறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேர் போகிறோம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்கு. போட்டு தாங்கம்மா. அதான் தாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க பாருங்க, எல்லாம் ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறதுக்காக நிற்க வச்சுருக்காங்க. இங்கே வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கலாமா? இப்போ எல்லோரும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ பாருங்கள் தண்ணி வேறு லெவலில் போகுது. ஆனால் எதில் கூட்டிகிட்டு போவாங்கன்னே தெரியல, இதிலே கூட்டிகிட்டு போவாங்களா எதில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியல. ஓ நம்ம முன்னாடி போயிடணும் மட்டுருக்கு. ஸோ பயங்கரமாக இருக்கு. 2 கிலோமீட்டர் போகணுமா? வேறு லெவலுங்க, உண்மையாகவே மணல் மூட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பரிசலை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இதோ இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அங்கேருந்து அப்படியே நம்ம பரிசலில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணணும். கைஸ் வேறு லெவலில் தண்ணியெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்குது. இந்த மாதிரிலாம் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அது இப்போ தான் நடந்துருக்குது. ஸோ நம்ம கைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இதை வீடியோ பிடிச்சிருந்தேன், நாங்கள் முன்னாடி போய் வீடியோ பிடிச்சிருந்தேன். அங்கே வாங்க, நம்ம ப்ளூ ரைடர் கோகுல் வேறு வந்துட்டுருக்காரு. அருண் ஏகே ஒயிட்டி வேறு வந்துட்டுருக்காரு. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு தனியாக நின்றுக்கிட்டு சோகமாக இருக்கார், எதுக்குன்னே தெரியல. என்ஜாய் பண்ணுவார்னு பார்த்தா தனியாக போயிட்டுருக்காரு. ஸோ இதில் தான் போயிட்டு இறங்கிட்டு போகணும். ஹே இந்த பழத்துலயே போகணும், ஆ இதில் தான் போகணுமா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ரிட்டர்ன் வந்தாங்க. இப்போ தான் போக போகும் காட்சிக்கா. அந்த பக்கமா போ போடா அப்பா சாமி ஒண்ணு முடியல. ஆனா இவ்வளவு வெயிலா இருக்குது, அப்படியே கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. ஆனா சம்மர்ல வந்தா எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியல. மக்களே வறுமை நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஒகேனக்கல் வியூ பாயிண்ட். என்ன கண்ட்ரோல் வரணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் பேட்டரி மாற்றணும். பேட்டரி இல்லை, செல்லு இருக்கிறீ அந்த காந்தராஜா வச்சுதான் இதில் ஃபன் பண்ணீங்க நீங்கள். இதில் தான் ஃபன் பண்ணுங்க. சரிங்க சரிங்க, என்ன பண்ணுங்க, கத்திக்கணும் கத்திக்கணும். ஓஹா நீங்கள் இப்போ இது போய் அது சுற்றி இதில் வரும் இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீர்வீழ்ச்சி இருக்குது. வேறு லெவலில் இதெல்லாம் சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். வாட்டர் ஃபால்ஸ்
சித்திலாம் கூட்டு போவாங்களா? ஐயோ சூப்பர், ஓ பியூட்டிஃபுல், வேற லெவல் கைஸ். இதெல்லாம் யூடியூப்ல தான் பாத்துருக்கேன், இப்ப நான் நேர்ல பாக்குறேன். மாதிரி இருக்கு கைஸ் பாருங்க, நாங்க பார்த்து ரசிக்கிறத நீங்களும் பார்த்து ரசிங்க. கீழே வரதுண்டா, இந்த இந்த பை இருக்குல்ல இதுல வரும். நல்ல மழை அங்க மழை பெய்ஞ்சிட்டு ஸோ காய்ஸ், மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி போகுமா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பரிசல் எதுவுமே போகவே போகாதான், 1 மந்த்துக்கு ஸ்டாப் பண்ணி வைப்பாங்களாம். அப்படிதானே? அப்படியே 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 ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் நீர் மட்டம் குறைஞ்ச பிறகு தான் பரிசல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பண்ணாலுமே இந்த இடத்துக்கெல்லாம் படகு வராது. மேட்டூர் டேம் இருக்கு இல்லையா? ஆமாம், மேட்டூர் டேமில் 120 அடி ஃபுல்லாகணும்.
மெட்ரோ டவுன் 120 ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அந்த பேக் வாட்டர் வந்து இங்கே ஒகேனகல் ஃபால்ஸ் வந்து தேங்கி நிற்கும். அந்த மார்க்கு தான் பார்த்து தெரியுது இல்லையா? அதுவா அந்த மார்க் தெரியுமா? சென்டரில் ஒரு மார்க் தெரியும் பாருங்க. ஆமாம், அந்த அளவுக்கு தண்ணி நிற்கும். அப்போ உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போனால் யூடியூப் அந்த நிறைய ஃபேஸ்புக்கெலாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஃபால்ஸ் நயாகரா மாதிரி, மினி நயாகரா மாதிரி. ஆமாம், அது அந்த இடம் தான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு, அதே அங்கே இருக்குது. எல்லாம் இதே தான். இதே தானா? அந்த விஜய் ஒரு படத்தில் பிரிட்ஜு தொங்க. ஆமாம், ஆமாம். ஸோ கைஸ், முக்கியமான ஷூட்டிங் பார்ட்ஸ்லாம் வந்து இதுதான். மினி நாயராவா முறையும் காமிக்கலாம். அதே 20-25 வரும் வராங்க, மேலே நின்றுருக்காங்க இல்லையா? ஆமாம்மா, அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஆஃப் ரவுண்ட் அது.